பிரசன்னம், எப்போதும் ஆனந்தம், பாகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. ராஜாவின் பிரசன்னம், எப்போதும் ஆனந்தம், தரிசிக்கும் நேரமே. அன்பே
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 26:4 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆண்டவராகிய கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தீமையானாலும் நன்மையானாலும் எந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து போனவர்களாக இருந்தாலும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய தேவனை நாம் நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். எல்லாவிதமான இடுக்கண்கள் நேரத்திலும் ஆண்டவரை கூப்பிட்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவித துன்பங்களில் இருந்தும் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். யோபுடைய வாழ்க்கை பாருங்கள். யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை அழித்தே விட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாகத்தான் இருப்பேன் என்று அவன் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் ஏசாயா சொல்கிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நீங்கள் நம்ப வேண்டும், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, என்றென்றைக்கும் கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தும் அவரால் நம்மை காப்பாற்ற முடியும். அதனால்தான் இந்த தானியலும் தானியலுடைய நண்பர்களும் பாருங்கள், சிங்க கெபியில் போடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினார்கள். இந்த சிங்கங்கள் ஒருபோதும் எங்களை சேதப்படுத்தாது என்று தானியல் நம்பினதினால் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டு விட்டார். இந்த தானியலுடைய நண்பர்கள் 3 அக்கினிச் சூளையில் கட்டுண்டவர்களாய் போடப்பட்ட நிலைமையில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று அந்த அக்கினி சூளை நடுவிலும் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். ஒரு சேதமும் இல்லாமல் அவருடைய அக்கினியின் வாசனை கூட சரீரத்தில், அவர்களுடைய அணிந்திருந்த ஆடைகளில் இல்லாமல், முடி கருகாமல், சேதம் இல்லாமல் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எந்த காலத்திலும் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையிலும் சேதமில்லாமல் வெளிவரும்படியாக, காப்பாற்றப்படும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கும் உதவுவார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை கொடிய பாதையாக இருக்கலாம், இதிலிருந்தெல்லாம் நான் தப்புவிக்கப்படுவேனா என்ற நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை நடுவிலும் கர்த்தரை நம்புங்கள். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்பி பாருங்கள். இதிலிருந்து ஒரு சேதம் இல்லாமல் நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தராகிய தேவன் அதற்கு உதவி செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி தான் கடந்து வருகிற பாதைகளின் நடுவில் கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர், அவர்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பிக்கையோடு நம்பி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள் என்று சொன்னீரே, உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடைக்கலமும் கேடகமுமாக இருந்து, ஆண்டவரே பாதுகாப்பு மரணமாக இருந்து, அவர்கள் கடந்து போகிற துயரத்தின் பாதைகளை மாற்றி ஒரு அற்புதத்தை காண செய்ய வேண்டும், மகிழ்ச்சியடைய பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.